ட்ரீம் மேக்கர் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்தனின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு சின்ன விஷயத்தை பத்தி நான் இப்ப டிஸ்கஸ் பண்ண போறேன். நான் கோவில் அர்ச்சகரா இருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா பூஜைக்கு தர, ஏன்னா தர போட்டுதான் பூஜை பண்ண முடியும். அந்த தர போட்டு பூஜை பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்களோட அவசரத்துக்கு ஓடி வராங்க, கடகடகடன் பிரதட்சணம் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. பூஜைக்கு தர போட்டாச்சு அப்படின்னாலே நீ என்ன பண்ணும், நேர வந்து உட்காந்துருங்க, அவ்வளவுதான். உங்களுடைய அவசரத்தை தயவு செஞ்சு கோவில்ல காட்டாதீங்க. சாமி கும்பிட வரும்பொழுது நம்மளுடைய பிரார்த்தனைகளை பகவானுடைய காலடியில சமர்ப்பிக்கிறதுக்காக தானே வரோம், அவசரத்துக்கும் வரல. அதே மாதிரி வேற எண்ணங்களையும் மனசுக்குள்ள கொண்டு வராதிங்க. ஒன்லி பகவானும் பகவான் தான். நீங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல பகவானுடைய நாமத்தை சொல்லுங்களேன். வீட்டுல சொல்ல முடியாத நேரம், அதெல்லாம் வந்து ராமராம நாமத்தை சொல்லலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சொல்லலாம். அது ரொம்ப ஈஸி. இல்லனா ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ராம் சொல்லிட்டே இருக்கலாமே. கோவில்ல வந்து நாலு விஷயத்த ரெண்டு பேர் சேர்ந்து பேசுறது, எங்கேயோ நடக்கிற ஒரு விஷயம், வீட்டுல வந்து கஷ்டத்தை பேசுறது, போன் பேசுறது, அது மாதிரி அங்க உட்காந்து மெசேஜ் அனுப்புறது வேண்டாமே. அவசரத்துக்காக தயவு செஞ்சு கோவிலுக்கு வராதிங்க. ரொம்ப நிதானமா நிதானமா வாங்க. அப்பதான் பகவானுடைய நாமத்தை சொன்ன பலனும் கிடைக்கும், உங்களுடைய பிரார்த்தனையும் பகவானுடைய காலடியில போய் சேரும். தர போட்டதுன்னா அர்ச்சகரை போய் சாமி நான் ஆபீஸ் போனோம் தர தரங்க சொல்லாதீங்க, சொல்ல அது ரொம்ப பாவம். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுல நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், இப்ப யாராவது போன் பண்ணா நம்ம என்ன சொல்றோம், போனே அட்டன் பண்ண மாட்டோம், இல்லாட்டி வீட்டுல இருக்கிறது ஐயா சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்புறம் பேசுங்க சொல்றோம். அதே மாதிரிதான் பகவான், அவங்களுக்கும் தனியா பூஜை நேரங்கள் இருக்கு. அந்த பூஜை நேரங்கள்ல தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கோவில்ல எந்தெந்த நேரத்துல பூஜை பண்றாங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த டைத்துல வேற வேலையும் நீங்க பண்ணிட்டு வந்துடலாம். நிறைய பேர் பண்றது என்ன தெரியுமா, பூஜைக்கு தரப்பட்டிருக்காங்க, நான் அதுக்குள்ள ஒரு 12 சுத்து சுத்திடுறேன் சாமிய, அப்புறம் உட்காந்துடுறேன், அப்புறம் தீர்த்தம் வாங்கி ஓடிடுறேன். அப்படி வேண்டாம். உங்க அலுவல்களை தயவு செஞ்சு ஒதுக்கி வைங்க, இல்லைன்னா தயவு செஞ்சு பிளான் பண்ணிக்கங்க. கோவிலுக்குன்னு ஒரு டைத்தை பிளான் பண்ணிடுங்க. அப்ப அந்த கோவில என்ன டைம் பூஜை நடக்குது கண்டிப்பா தெரிஞ்சுதான் வச்சுக்கணும். அப்போ உங்களுடைய ஷெட்யூலை போட்டு கரெக்டா போட்டு கரெக்டா போக முடியும். தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. பூஜையில யாரையும் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அது விஷயங்கிறத வர என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், பிரசாதம் போகும்போதுதான் குறுக்கும் நெடுக்கும் நடப்பாங்க, தயவு செஞ்சு நடக்காதீங்க. உட்காந்துருங்க. ஒரு இடத்துல போனீங்கன்னா உட்காந்துருங்க. இங்கே இருந்து அங்கே போறது, அங்கேருந்து இங்கே போறது, உடனே போன் எடுத்து கடை கடை கடன் ஓடுறது, போன் பேச வந்து திருப்பி உட்கறது வேண்டாம். பகவானுடைய நாமங்களை சொல்லுங்க. அந்த ஒரு அரை மணி நேரம், எத்தனையோ 24 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறோம், மீதி இருக்கிற மணி நேரத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை மண்டையில ஓடிட்டே இருக்கு. அது அவருக்கு கடன் கொடுக்கணும், இந்த கடனை வசூல் பண்ணணும், அங்க போனீங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க நமக்கு. இதை விட பெரிய வியாதி ஏற்படுத்தும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது பகவானுக்காக அரை மணி நேரம். அது நீங்க பெருமாள் கோவில் போறீங்களோ, சிவன் கோவில் போறீங்களோ, அம்மன் கோவில் போறீங்க, எந்த கோவில் போனாலும் நிதானமா மனச ஒன்றி அம்மனையோ பெருமாளையோ சிவனையோ சந்தோஷமா செவிங்க. எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி வெளியில விட்டு வந்துருங்க. ராஜகோபுரத்துக்கு வெளியில செருப்பை கழட்டுறோம்ல, அப்பவே பிரச்சனைகளை கட்டிடுங்க, கட்டி உள்ள வாங்க. வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மனசு அவ்வளோ இலகி போய் நீங்க உங்க ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் பெருமாள் கொடுத்து அழகா போவோம். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, என்ன சாமி டெய்லி கோயிலுக்கு வரேன் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அந்த எண்ணத்தை மாத்துங்க. நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நானே நல்லா இருக்கேன், என்ன இந்த அளவு என்ன வச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பகவான் இடத்துல நன்றி செலுத்துங்களேன். வாழ்க்கை எங்கேயோ போயிடுங்க, எல்லாமே நடக்கும். என்னத்தை மாத்துங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்தபட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.